ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என் பொண்ணு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ட அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு வரவரிசி வச்சு ஒரு சாதம், அதுக்கப்புறம் ரெண்டு விதமான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். வரவரிசி நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸை விட கொஞ்சம் அந்த மாவுச்சத்து வந்து கொஞ்சம் கம்மி. பொதுவாகவே நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிட்ற போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம். வரவரிசி அப்படிங்கும்போது புதுசாக இருக்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதால நமக்கு எந்த ஒரு பொருளும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றனா வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகும்ல. அதுக்காக தான் இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னாவே வரகரிசி இந்த சிறுதானியங்கள் வந்து அதிகமாயிருச்சு. அந்த வரிசையில் இன்னைக்கு வரகரிசி சாதம் தான் வடிக்க போகிறோம். இந்த வரகரிசி சாதம் வந்து என்னன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து வெந்துடும். இன்றைக்கி நான் கொஞ்சம் குழையாகவே வடிச்சுக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு நம்ம தண்ணி ஒல கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா வந்துருச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் குழையாக வடிச்சுக்கிறேன். நீங்கள் கரெக்டான பதம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கூட வடிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் குழையாக வடிச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக தண்ணி வடிக்கிற மாதிரி வடித்து விட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த சைடிஸ் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சிட்டு அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வெங்காயம் வந்து அதை விட கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரில் அந்த பருப்போடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தனி மிளகாத்தூள் கிடையாது, குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா தண்ணி கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை 1 கொத்து போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை தூக்கி ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு, தக்காளி பச்சடி, லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு, அந்த தக்காளி அதிகமாக சேர்க்குறோம்ல அதனால் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு செம்மையாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்க உரப்பு சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த கண்டிப்பாக சூப்பராக எல்லாம் இந்த நார்மல் சாதத்து கூட இதை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செய்யலாம். இட்லி தோசை கூட சில நேரத்தில் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான ஒரு துவையல் பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்கூலில் கொண்டு போய் பசங்களை சேர்த்துட்டா வல்லாரக்கீரை கொடு, வல்லாரக்கீரை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து வல்லாரையில் துவையல் மாதிரி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற பக்குவத்தில் அதே மாதிரி செய்யுங்க. வல்லாரக்கீரை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன், நான் கட் பண்ண வேண்டாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு தவா வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கீரையை வந்து அலசி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொஞ்சம்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா 1 துண்டு புளி சேர்த்துக்கிட்டா நல்லா சுருக்குன் இருக்கும், சாப்பிடும்போது புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்செடுக்க போகிறோம். நல்லாவே நல்லா அரைச்சா நல்லா டேஸ்ட் இருக்கும். லைட்டாக குறகுறம் இல்லாமல் நல்லா மையாவே அரைச்செடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான வல்லாரக்கீரையில் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இவாங்க நம்ம என்னென்ன செஞ்சோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம். வரகரிசி சாதத்தை நான் டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் குழைய வடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வித விதையாக வடிச்சுக்கோங்க.
பாசிப்பருப்பு தக்காளி பச்சடி செம்ம டேஸ்ட்டாக லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். அதையும் பேக் பண்ணிக்கலாம். கீரையில் செஞ்ச துவையல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்கூல் போயிட்டாவே குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஸோ என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன வயசுலேயும் பிடிக்கும், இப்போயும் பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுத்து. இப்போ மறுபடியும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சாப்பிட்டா அதே ஃபுட்டை மறுபடியும் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.